அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் போர் தொடங்கி இதோட முப்பத்தி ஏழு நாளை கடந்து விட்டோம் தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை போட்டுட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது போர்க்களம் உச்சகட்ட தாக்குதலே நெருங்கி இருக்கு ஒரு புறம் அமாசும் மற்றொரு புறம் மிஸ்புல்லாகும் இன்னொரு புறம் அல்கசாம் அதாவது ஹமாசுடைய இன்னொரு பிரிவினரான அல் கசாம் என்று மூன்று தரப்பிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க அதனால இஸ்ரேல் எப்படி தடுமாறுதுன்னு பார்த்தா தினம் தினமுமே இஸ்ரேலுடைய வீரர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதோடைய எண்ணிக்கையை இஸ்ரேல் மறைத்து கொண்டு வருகிறது அதற்கு பதிலாக ஹமாஸ் படையில் நாங்கள் நான்காயிரம் நபர்களை கொன்று விட்டோம்னு சொல்லி நேற்று அறிவித்திருக்காங்க யார் அறிவிக்கிறாங்களோ அந்த பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் இடத்துல ஆதாரம் கேட்டோம் நீங்கள் வந்து ஹமாஸ் படையில் நான்காயிரம் நபரை எப்போது தாக்கி கொன்றீர்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டால் அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு ஆதாரமும் வரல நான்காயிரம்னு வந்து எண்ணிக்கை மட்டும் தரப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் வந்து அதிகமான நபர்களை எல்லாம் கொல்லவில்லை வெளியே வந்து அப்படி காமிச்சுக்கிறாங்க மாறாக இவர்களுடைய வீரர்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டு வருகிறாங்க ஹமாஸ் படையின் தலைவரான அபு உபைதா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க இவர்கள் மறைத்து கொண்டிருக்காங்க அந்த எண்ணிக்கையெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதிர்ந்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை நேற்றைய தினம் ஒரே நேரத்தில் அதிகமான இஸ்ரேலிய வீரர்கள் இறந்திருக்காங்க அதை வந்து இஸ்ரேலே வந்து ஒட்டுக்கொண்டிருக்கு இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க பாதையெல்லாம் நடந்திருக்கு கடந்த ஒரு வாரமாகவே நாங்கள் நிறைய சுரங்க பாதைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அழிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னாங்கல்ல ஆனால் நேர்த்து வந்து ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள போயிருக்காங்க பத்து நபர்கள் அதுல முதல் ஒரு ஐந்து நபர்கள் உள்ள நுழைந்த உடனே அந்த சுரங்க பாதை வெடித்திருக்கு வெடித்ததில் உள்ள போன ஐந்து நபர்களுமே இஸ்ரேலிய வீரர்கள் மரணம் அடைந்துட்டாங்க அதற்கு பின்னாடி இருந்த ஒரு ஐந்து நபர்கள் படும் காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார் இதைத்தான் அமாஸ் ஏற்கனவே சொன்னாங்க நீங்கள் தரை தாக்குதலுக்கு வாங்க எங்களுடைய தாக்குதலை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை நான் கண்ணி வடி பிரதேசத்துக்கு அன்புடன் வர வைக்கிறோம்னு சொல்லி முதல் நாளே வந்து எப்போது தரைவழி தாக்குதலுக்கு வரலான்னுருக்கோன்னு சொன்னாங்களோ அப்போவே வந்து இந்த செய்தி வெளியானது இத்தனை நாளாக அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன் பதுங்கு குழிகள் எல்லாமே பார்த்தா ஏற்கனவே செயலிழந்ததாக தான் இருந்துச்சு இப்ப நேத்து கண்டுபிடிச்சதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே செயல்ல இருந்து கொண்டிருந்த பதுங்கு குழியாக இருந்துச்சு அதுல அவர்களுக்கு கண்ணு விடி வைக்கப்பட்டிருந்துருக்கு அது தெரியாம அவர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க ஒரே நேரத்துல இத்தனை பேரை வந்து இழந்திருக்காங்க அதை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் ராணுவமே என்ன சொல்லியிருதுன்னா இத்தனை நாள் நடந்த தாக்குதலையே ஒரே நேரத்துல இத்தனை வீரர்களையும் உயிரிழந்தது வந்து நேற்று ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்தே வந்து தகவல் கொடுக்கப்படுகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் படுகாயம்னு வருது சில இடத்துல நான்கு பேர் இறந்துட்டாங்க ஆறு பேர் படுகாயம்னு வருது அது எதுவாக இருந்தாலும் சரி இதுவரையும் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை கூட பார்த்துட்டு அது என்னன்னு கூட தெரியாமல் இதுதான் வந்து பதுங்கு குழி அப்படின்னு சொல்லிட்டு அமாஸ் மீது குற்றம் சாட்டி கொண்டு இருந்தாங்க ஆனால் நேற்று தான் உண்மையான பதுங்கு குழியை அவர்கள் அடைந்திருக்கார்கள் அதில் வந்து இழப்பின் காரணமாக அவர்களே பயந்து தான் போயிருக்காங்க மறுபக்கம் இஸ்புல்லா பாத்தீங்கன்னா இஸ்புல்லாவுடைய தலைவர் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் முதலே அவர் ரொம்பவே எச்சரிக்கை கொடுத்தார் என்ன சொன்னார்னா மருத்துவமனை மீது நீங்க தாக்குதலை நிறுத்துங்க இல்ல நாங்க கடுமையாக தாக்குதல் செய்வோன்ட்டு ஆனாலும் தொடர்ந்து மருத்துவமனை மீது தாக்குதல் செய்து கொண்டே இருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து தரை வழி தாக்குதல்ல போய் ஹமாசிடம் அடி வாங்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் வான்வழி தாக்குதல்ல பொது மக்களை கொன்று குவிக்கிறாங்க அதை யாராலையுமே மறுக்க முடியாது காஜாவே சுடுகாடாக மாறியிருக்கு குழந்தைகள் வாழ்கிறதுக்கு தகுதியான இடமே அது கிடையாதுங்கிற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு அதை பார்த்து கொந்தளிச்ச இஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலுடைய எட்டு இராணுவ தளத்தின் மீதே வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அவங்க வந்து பெயர் குறிப்பிட்டு இடம் குறிப்பிட்டு நேரத்தை குறிப்பிட்டலாம் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கவே முடியாது நாங்கள் இதை இந்தந்த நேரத்தில் வந்து அடித்தோம் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தரப்புலேருந்து ஒரு மேப் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்குது இதுதான் வந்து போர் நடக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் பொது மக்களை தாக்குறது இஸ்ரேலுடைய வேலை ஆனா இஸ்புல்லாவும் ஹமாஸும் இராணுவத்தை தான் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம இந்த தரை வழி தாக்குதலுக்கு வந்துட்டு இரவு நேரத்துல பின்வாங்கி போற இஸ்ரேலுடைய வீரர்கள் எல்லாம் எதுல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல போறாங்கன்னு நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் தொடர்ந்து இவங்க வந்து ஹெலிகாப்டர்களை தாக்கி கொண்டு ட்ரோன்களை தாக்கி கொண்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய டவர்களை தாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வரக்கூடிய அந்த இந்த நெட்ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து தாக்கிக் கொண்டு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை இஸ்புல்லா தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அமாசை விடவும் மிஞ்சி தான் வந்து இஸ்புல்லா இரண்டு மடங்காக தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில ஒரு விஷயம் வந்திருக்குது ஹமாசை பத்தி ஆரம்பத்துல சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இவங்கள்ட்ட சக்தி வாய்ந்த ஆயுதம் எல்லாம் அதற்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து தானாகவே தயாரிச்சுட்டு இருக்காங்க அது வந்து நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்குன்றாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய அளவுக்கு அமாசு இடத்துலயும் ஆயுதங்கள் இருக்கு அவர்களிடத்திலும் தேவையான எல்லா ஆயுதங்களும் வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க என்ன இஸ்ரேல் வந்து தாக்குதல் செஞ்சுதான் நடக்குதோ அதே அளவுக்கு வினையை இவர்களாலையும் ஏற்படுத்த முடிகிற அளவுக்கு இப்போது ஆயுதம் களமிறங்கனால இரண்டு தரப்புல இருக்கிறவங்களும் சரிசமமாக இருக்கிறாங்க ஆயுத பலத்துல அதனால சேதாரங்கிறது சரிசமமாக போயிட்டு இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அல் கசாமை பத்தி பேசியாகணும் அவர்கள் வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் செய்கிறாங்க வெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு அங்கே அங்க ஒரு கட்டிடத்துல இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க இவர்கள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க இங்கிருந்து அந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கவங்களை குறி வச்சு ஒரு ஏவுகணையை வந்து போடுறாங்க அந்த கட்டிடமே வந்து வெடிச்சு செத்துறது அந்த தளத்துல இருந்தவர்கள் எல்லாமே வந்து உயிரிழக்கிறாங்க அப்ப சரமாரியான தாக்குதல்கள் போய் தான் இருக்குது ஆனா இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதலை மட்டும் செய்யாத தாக்கு வாக்குதலையும் சேர்த்து கொஞ்சம் இட்டு கட்டி அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறதுனால காசாவை சுற்றி வளைத்துட்டாங்க இன்னி காசாவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க தரை வழி தாக்குதலை பொறுத்தளவுக்கு அவங்க தான் இருக்காங்க முன்னேறி போல நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம் அவங்க தரைவழி வழி தாக்குதலுக்காக ஒரு முக்கியமான பத்து இடத்துல இருந்து உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹமாசுடைய சிறப்பு படையுடைய தாக்குதலின் காரணமாக அவங்க பின்னடைந்துட்டாங்கன்ட்டு அந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் முன்னேற தான் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க முன்னேறி வருவாங்க தாக்குதல் நடந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மறுபடியும் எல்லைக்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் திட்டம் தீட்டிட்டு ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் உள்ள வரக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மிக முக்கியமாக அரபு நாடுகளுடைய தலைமையில் முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அவசர மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் இது சனிக்கிழமையிலேருந்தே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தான் அதில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிபர் வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுடைய ஆதரவாளருக்கும் நீங்கள் கச்சா எண்ணெயை வழங்கக்கூடாது அதை நிறுத்துங்க அதை நீங்கள் நிறுத்தினாவே போதும் இந்த போர் வந்து நிறுத்தப்படும் அவர்கள் இறங்கி வருவாங்க அவர்களுக்கு ஆதரவே இல்லாமல் நம்மளிடத்துல மண்டி போடுற நிலைமை வரும் அப்படிங்கிறாங்க அதோடு சேர்ந்து மற்ற சில விஷயங்களும் பேசுகிறாங்க காசா அப்படிங்கிறது தனி அறிவிக்கணும் அதற்கு ஒரு தலைமையாக அல்குத்தூஸ் இருக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் பேசுகிறாங்க என்ன பேசினாலும் சரி எல்லாமே வாய் தான் இருக்குது எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கலை அரபு நாடுகள்லாம் இஸ்ரேலுடைய வர்த்தக ரீதியான கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகவே இல்லை இதுவரையும் போர் தொடங்கியதில் லிபியாவை தவிர வேறு யாருமே நாங்கள் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கவே இல்லை எல்லாருமே அவங்களோட தொடர்பில் தான் இருந்துட்டுருக்காங்க ஆனால் அங்கே காசாவில் பார்த்தீங்கன்னா நிலைமை எப்படி இருக்குன்னா அவங்களுடைய வாகனங்களை இயக்கிறதுக்கு கூட தேவையான எண்ணெய் இல்லாமல் சமையல் எண்ணெயை ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணி அவங்க கார்களே இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடம் பெயர சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்புறம் எப்படி இடம் பெயர்வாங்க கார்களுக்கே வந்து அங்கே எண்ணெய் இல்லை பத்தாதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கடல் தண்ணியே குடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு உப்பான தண்ணி இது காசாவோட நிலைமையா இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய நிலைமை என்ன தெரியுங்களா அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ஏழு விமானத்தின் மூலமும் ஏழு கப்பலின் மூலமாக உதவி பொருள் வந்திருக்குது ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்கள் அதை கொடுத்திருக்காங்க ஒரு யூதனுக்கு யூதன் வந்து அவ்வளவு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதுல என்ன உதவி பொருள் அப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா போர் கருவிகள் வந்திருக்குது வெடிமருதுகள் வந்திருக்கு இராணுவ வீரர்களை அனுப்பியிருக்காங்க இதில் ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா மூன்று லட்ச கோடி உதவி பொருட்கள் வந்திருக்காவா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது லட்சத்திலேயே எவ்வளவு சொல்றாங்கன்னு பாருங்க மூன்று லட்ச கோடி உதவி பொருட்கள் வந்திருக்கு அந்த வெடிமருந்துகளெல்லாம் கொண்டு தான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குடியிருப்புகளில் அனைத்தையுமே அழிச்சிட்டாங்க பதினொன்னாயிரத்துக்கு மேல மனிதர்களை கொன்று குவித்துட்டாங்க இதெல்லாம் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவினால தான் ஆனால் நம்மனால அரபு நாடுகளால் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தண்ணீரையும் கரண்டையும் கூட கொடுக்க முடியல ஆனா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவும் ஈரானும் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க யார் உதவ முன் வராங்களோ இல்லையோ நாங்கள் காசாவுக்காக உதவுவோம் இறுதி வரையுமே அவங்களோட இருப்போம் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க அவங்களுக்கான வெற்றி கிடைக்கிற வரையும் அவங்களோடு போராடுவோம்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னா காசாவுக்கு நடந்த நிலைமை தான் லெபனானுக்கும் நாங்கள் காசால என்ன செய்யறோமோ அதவே திருப்பி நாங்கள் லெபனானுக்கும் செய்ய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்ட விடுவிக்கிறாங்க ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இஸ்ரேல் வந்து காசாவே அழித்துட்டு இருந்துச்சு ஹமாஸ் வந்து தாக்குதல் செய்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்புல்லா சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் ஹீரானுடைய ஹவுதி குழு சேர்ந்துச்சு இதனால என்ன ஆகுதுன்னா மூணு பக்கத்துல இருந்துமே தாக்குதல் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பி அடிக்கிறதுன்னு தெரியாம திசை திருப்பப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஒன் டு ஒன் இருந்த இடத்துல இப்ப மூணு பேரும் தாக்குறனால ஏற்கனவே அவங்களுடைய அயன் டோம் வந்து ஒர்க் ஆகாது அதனால அதிகமான சேதாரத்துக்கு அவங்களுடைய தலைநகரம் இருக்கு எந்த தகவலையுமே வெளியிட மாட்டேங்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சில லிங்க்குகளை கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தக்கூடிய வீடியோவை நீங்க பாத்துக்கலாம் நாம் அதெல்லாம் போட்டோம்னா இமேஜ் போட்டாலும் சரி வீடியோ போட்டாலும் சரி சேனலுக்கு பிரச்சனை வரும் அதனால தான் நம்ம வாயளவில் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம்